ராதில வருகிறது. 23rd ஜுசுவில் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் இருந்த வரலாறு. அங்கே ஒரு செய்தி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள், குதிரை சவாரியில் அதிக ஆர்வமும் மோகமும் கொண்டவர்கள் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம். குதிரைகளை வளர்ப்பதில், குதிரைகளை பராமரிப்பதில், குதிரைகளிலே சவாரி செய்வதில் எல்லாவற்றிலும் அதீத ஆர்வம், வகை வகையான குதிரைகளை வாங்கி வாங்கி பார்த்து மகிழ்கிற அந்த சுபாவம். ஒரு மாலை நேரத்திலே குதிரைகளை, உயர் ரக குதிரைகளை பார்த்துக் கொண்டே இருக்கிற போது இந்த வரலாற்றை அல்லாஹ் தான் சொல்லுகிறார். இது உள்ளுரிந்த அழைப்பில் அஷிக்கு சாஃபினாத்தின் ஜியாது, மிக உயர்ந்த குதிரைகளை எல்லாம் சுலைமானுக்கு முன்னாலே அணிவகுத்து காட்டப்பட்டது. பார்த்துக் கொண்டே மெய்மறந்தவரின் அசல் தொழுகை தவறி விடுகிறது. அவருடைய இபாதத்தின் நேரம் சூரியன் மறைந்ததற்கு பிறகு சுரீர் என்று உரைத்து கடமை தவறிவிட்டதை, அது இந்த குதிரைகளை பார்த்துக் கொண்டிருக்கிற போது அயர்ந்து விட்டதை. ஒரு உலகத்தினுடைய மோகம் தம்மை இறைவனுடைய நெருக்கத்திலே இருந்து சரித்து விட்டதை எண்ணி எண்ணி வருத்தப்பட்டவர்கள் கடைசியாக எந்த ஒட்டகங்கள் காரணமோ, அந்த ஒட்டகங்களே எந்த குதிரைகள் காரணமோ அது வேண்டாம் என்று முடிவெடுத்து வரிசையாய் தடைகளையும் கால்களையும் அந்த பிராணிகளை வெட்டி போடுவார்கள். ரப்பல் ஆலமீனுடைய ஒரே ஒரு சின்ன செயலில் தான் லயித்து போய் ஒரே ஒரு விஷயத்தை விட்டதற்காக அல்லாஹ்விற்காக அவர்கள் அனைத்தையும் துறந்தார்கள். வேண்டாம், எந்த குதிரையும் வேண்டாம். குதிரை கால்களையும் குதிரை கழுத்துகளையும் வெட்டி முடித்து விட்டார்கள். அடுத்த வசனம் அல்லாஹ் சொல்லுகிறான், இறைவனுக்காக குதிரைகளை இழந்தீர்கள். குதிரைகளில் என்ன செய்ய முடியும், சவாரி செய்ய முடியும், குதிரையை வேகமாக செலுத்தினால் வெகு தூரம் போக முடியும், அவ்வளவுதானே. அதற்கு பதிலாக இறைவனுக்காக இழந்ததற்கு மாற்று நான் தருகிறேன். என்ன மாற்று? உங்களை எந்த தூரத்திற்கு போக வேண்டுமோ அங்கே கொண்டு போய் காற்று விட்டுவிடும். காலம் முழுக்க சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் தங்களுடைய ஆளுமைக்கு கீழே பறவை பட்சிகளை, புழுப்பூச்சிகளை எல்லாம் வைத்திருந்தது போல், ஜின்னுகளை, மனிதர்களை எல்லாம் வைத்திருந்தது போல், காற்றை நான் அவர்களுக்கு வசப்படுத்தி கொடுத்தேன் என்கிற வசனத்தின் பின்னாலே எழுதுகிறார்கள் திருக்குர்ஆன் பெருமுறையாளர்கள், குதிரையை ரப்புக்காக இழந்தவருக்கு அந்த குதிரை அல்ல, அதற்கு கற்பனையிலே கூட நினைக்க முடியாத காற்றை வசப்படுத்தி தருகிறான். இது இறைவனின் வாணி. அவனுக்காக எதையாவது நாம் இழந்தால் நாம் எதிர்பார்க்காத அளவு